மரியதாஸ் கைதை கண்டித்த நெற்றியில் மரியதாஸ் வாழ்க என்றும் கைகளில் டிஎம்கே ஒளிக என்று எழுதி வந்தவரால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. மரியதாஸ் என்ற யூடியூபர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு சர்ச்சையை கிளப்பும் வகையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவு செய்வதாகவும் கூறி மதுரை காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். அந்த கைது சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினரும் பொதுமக்களும் மரியதாஸ் கைதிற்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பேரூர் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி என்பவர் அவரது நெற்றியில் மரியதாஸ் வாழ்க என்றும் கைகளில் ஃபாரின் மதவெறி டிஎம்கே சிற்றரசு ஒழிக என்றும் எழுதி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவரை காவல்துறையினர் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் தான் எந்த கட்சியை சேர்ந்தவர் இல்லை என்றும் இந்தியன் என்ற உணர்விலும் தான் வந்துள்ளதாக தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது.